ரூபாய் 500 முதல் 50,000 விலையுள்ள பட்டு சேலைகள் ரூபாய் 100 மட்டுமே. 5 சேலைகள் வாங்கும் போது அதே விலையுள்ள 6வது சேலை ரூபாய் 100 மட்டுமே. காஞ்சிபுரம் எஸ்எம் சேல்ஸ். பாதம் பெட்டியில் ஓர் அற்புதம், பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம், சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். போன் 9943299940. கேசி பழனிசாமி நம்முடைய நண்பர்கள், வணக்கம் திரு பழனிசாமி. இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் வந்து உங்களுக்கு இன்னொரு அதிர்ச்சியா இருந்திருக்கும் நினைக்கிறேன். இல்ல, நிச்சயமா. அதாவது ஒரு அதிமுக வரலாற்றில் இன்று வந்து ஒரு கருப்பு நாள். ஒவ்வொரு அதிமுக தொண்டனும் ரத்த கண்ணீர் வடிக்கிற ஒரு நிலைக்கு இந்த இரண்டு சுயநலவாதிகளும் அதிமுக என்கிற இயக்கத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். இதுல சுயநலம் எங்க இருக்குது? கட்சியெல்லாம் சேர்ந்து முடிவெடுத்து நமக்கு வந்து ஒற்றை தலைமை வேணும், அப்பதான் வேகமா செல்வன் முடிவெடுக்கிறாங்க, பொதுக்குழு நடக்குது, தீர்மானம் நிறைவேற்றப்படுது, சட்ட அங்கீகாரம் கிடைக்குது, செய்யறாங்க. இதுல எங்க சுயநலம் வருது? இதைத்தானே நான் 2017 நான் சொன்னேன். ஓபிஎஸ்இபிஎஸ் அணிகள் இணைகிற பொழுது இந்த இரட்டை தலைமை பொதுக்குழுவால நியமிக்கப்படுகிற தலைமை இந்த இயக்கத்தின் எதிர்காலத்துக்கு சரியான தீர்வு அல்ல. தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒற்றை தலைமை, புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் விதி, அம்மா அவர்களின் பொதுக்குழுவுக்கு பொதுச் செயலர் குறித்த முடிவெடுக்கிற அதிகாரம் இல்லை என்கிற விதி, இதை வந்து நீங்க மாற்றாதீங்க, தொண்டர்களால தலைமையை உருவாக்குங்கள், எதிர்காலத்தில் இந்த இயக்கம் சீரழியும் என்று நான் சொன்ன பொழுது இவங்க என்னைய கட்சி விட்டு நீக்கினாங்க. ஏதோ நான் வந்து தவறாக சொல்கிறேன்னு. அப்ப அம்மா தான் நிரந்தர பொதுச் செயலர் நாங்களே, அப்ப இன்றைக்கு அம்மாவை நிரந்தர பொதுச் செயலர் பதவியிலிருந்து நீக்கி விட்டாரா எடப்பாடி பழனிசாமி? ஆமா ஆமா, தீர்மானம் போட்டிருக்காங்க. 16 தீர்மானத்துல ஒரு தீர்மானம், நிரந்தர பொதுச் செயலாளர் ஜெயலலிதா இனிமே அந்த இடத்துல யாரும் போட்டிட மாட்டாள் என்ற தீர்மானம் ரத்து செய்யப்பட்டிருக்கு. அதான் சொல்றேன். அப்ப அப்ப அன்று நான் சொன்ன பொழுது என்னுடைய அந்த வாதத்தை, பொதுச் செயலர் தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படணும் என்கிற அந்த வாதத்தை முறியடிக்க அம்மா பெயரை இன்றைக்கு இந்த சுயநலவாதத்துக்கு தானே அதை வந்து பயன்படுத்தி இருக்காங்க. சரி, 4 வருஷம் கழிச்சுனாலும் நீங்க சொன்ன செஞ்சுட்டாங்கல்ல, ஓபிஎஸ் பதவிக்கு வரணுமானு தான் பாக்குறாங்க. அதிமுக ஆட்சிக்கு வரணுமானு இன்னும் இவங்க சிந்திக்கவே இல்லை. ஆனா அதிமுக தொண்டன் அதை பார்க்கிற பொழுது இந்த இரண்டு பேருமே வேண்டாங்கிற நிலைக்கு தான் போறான். இல்ல, இப்ப நீங்க சொன்னதை 4 வருஷம் கழிச்சுனாலும் செஞ்சுட்டாங்கல்ல, இப்ப வந்து இந்த ஒற்றை தலைமைக்கான கொண்டு விட்டாங்க, பொதுச்சாளர் கொண்டு விட்டாங்க, தொண்டர்களா தேர்ந்தெடுப்பு கொண்டு வந்துட்டாங்க, எல்லாமே கொண்டு வந்துட்டாங்களே. நீங்க சொன்ன ஆசைப்பட்ட அத்தனை விதியும் திரும்ப வந்துருச்சு. இடைக்கால பொதுச்செயலர் என்பது ஒன்று இல்லை, இதைத்தான் சசிகலா செய்தார். சசிகலா அவர்கள் இடைக்கால பொதுச்செயலர் ஆன போது நீதிமன்றங்களால ஏற்றுக்கொள்ளப்படல. எடப்பாடி பழனிசாமி இது மட்டும் எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? சசிகலா அவர்கள் இடைக்கால பொதுச்செயலர் ஆன போது அப்படி எந்த விதியுமே கட்சியில இல்ல. இன்னைக்கு பொதுக்குழுல பொதுச் செயலாளர் இல்லாத தருணங்களில் கட்சியை வழிநடத்துவதற்கு தற்காலிகமாக இடைக்கால பொதுச் செயலாளர் இருப்பார் அப்படின்னு அவர் வந்து தலைமை கழக நிர்வாகிகளால் நியமிக்கப்படுவார், அவருக்கு வந்து பொதுச் செயலாளர் பொறுப்புகள் இருக்கும் அப்படின்னு ஒரு புதிய விதியை இன்னைக்கு உருவாக்கியிருக்காங்க. அதன் அடிப்படையில் இடைக்கால பொதுச் செயலாளராக திரு எடப்பாடி பழனிசாமி வந்திருக்கார். ஸோ அன்னைக்கு 2016 பொதுச் செயலாளராக இடைக்கால பொதுச் செயலாளர் திருமதி சசிகலா தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கும் 2022 இடைக்கால பொதுச் செயலாளர் திரு இபிஎஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் அடிப்படையில் வித்தியாசம் இருக்குது. புரட்சி தலைவர் அம்மா எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களும் இந்த இடைக்கால பொதுச் செயலருங்கிறதே இல்ல, அடுத்து தொண்டர்களாலதான் தேர்ந்தெடுக்கப்படணும், பொதுக்குழுவுக்கு பொதுச் செயலர் குறித்து முடிவெடுக்கிற அதிகாரமே இல்ல என்பதுதான் தேர்தல் ஆணையத்துல 2007 உறுதிப்படுத்தப்பட்ட விதி. அந்த விதியை மாற்றுவதற்கு இவர்களுக்கு தகுதி இல்ல, இவர்கள் அது செய்ததே தவறு. அப்ப அந்த தவறு ஒரு தவறை செய்துவிட்டு அதனால் ஏற்படுகிற விளைவுகளை சரி செய்வதற்காக பல தவறுகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள். இல்ல சார், நீங்க சொன்னதுபடிதான் இன்னைக்கு பொதுக்குழு தான் வந்து பொதுக்குழு வந்து பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுக்காது, உறுப்பினர்கள் தான் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு இன்னைக்கு தெளிவா கொண்டு வந்துட்டாங்க. அந்த பொதுச்செயலாளர் தேர்தல் ஆணையர் யாரு? தேர்தல் ஆணையர் ரெண்டு பேர் இருக்கிறாங்க, திரு பொள்ளாச்சி ஜெயராமன், திரு நத்தம் விஸ்வநாதன். ஏன் அதுக்கு எடப்பாடி பழனிசாமியே இருந்துட்டு அவரையே அவர் அறிவிச்சுக்கலாமே? தேர்தல் ஆணையர் என்று பொதுவான நபர்களை நியமித்து அத்தனை தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை அண்ணாதிமுக தொண்டர்களுக்கும் உறுப்பினர் அட்டைகள் புதுப்பித்து கொடுத்து தொகுதி வாரியாக, வார்டு வாரியாக, கிளை வாரியாக அவர்களுக்கு அந்த உறுப்பினர் அட்டைகளை வழங்கி எல்லா அதிமுக தொண்டனும் ஏதேனும் ஒரு கிளையில உறுப்பினராக தான் இருக்கிறான். நம்ம தமிழ்நாடு முழுக்க கிளைக்கு பாண்டே அவர்களே ஒரு தடவை என்கிட்ட கேட்டீங்க, 1.5 கோடி தொண்டர்களை வச்சு இந்த எலெக்ஷன் நடத்துறது சாத்தியமா என்று. அதாவது எல்லா தொண்டனும் ஒரு ஏதோ ஒரு கிளையில இருக்கிற, நாங்க தமிழ்நாடு முழுக்க கிளைக்கு செயலாளருக்கு தேர்தல் நடத்துறோம். அப்ப கிளை செயலாளருக்கு ஒரு ஓட்டு, பொதுச் செயலாளருக்கு ஒரு ஓட்டு என்று ஒரே நாளில் தமிழகம் எங்கும்
அத்தனை கிளை கழகங்கள்ல நடத்தினா அந்தந்த கிளை கழகங்கள்ல உறுப்பினராக இருக்கக்கூடிய அத்தனை தொண்டனும் வாக்களித்து அதிமுக தலைமை தேர்ந்தெடுக்கப்பட்டலாம். அது ஒரு ஒரு நியூட்ரலான ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி அந்த மாதிரி ஒரு நியூட்ரலான நிலையில் இருக்கணுமே ஒழிய எடப்பாடி பழனிசாமி சில பேரை நியமிப்பார், அவர்கள் திரும்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களை நியமிப்பார் என்பது வந்து இது எடப்பாடி பழனிசாமி வீட்டு சொத்து அல்ல. எம்ஜிஆர் தன் சொத்து 1000 கோடிகளை அதிமுகவுக்கு எழுதி கொடுத்திருக்கார். சத்யா ஸ்டுடியோ இன்றைய தலைமை கழகம் போன்றத சார், எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் எப்படி எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டாங்களோ அதே முறையை தான் இப்ப கொண்டு வந்திருக்காங்க. எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் இடைக்கால பொதுச் செயலர்களாக தேர்ந்தெடுக்கப்படவில்லை சார். இடைக்கால பொதுச் செயலாளர்கள் அன்னைக்கு இல்லவே இல்ல, இன்னைக்கு அவங்க அந்த போஸ்டே உருவாக்கி இருக்காங்க என்பதுதான் என் வாதம். இன்னைக்கு அந்த போஸ்ட் அவங்க உருவாக்கி இருக்காங்க. அது சும்மா நான் ஒரு அதாவது பொதுக்குழு உறுப்பினர்களே இல்ல, ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்தல்களே வந்து ரத்து ஆயிடுச்சு. அப்படி எப்படி இவர்கள் எல்லாம் பொதுக்குழு உறுப்பினர்கள்? இவர்கள் பொது உறுப்பினர்கள் தான், பொது ஒரு பொதுக்குழு உறுப்பினர்களே கிடையாது. நீதிமன்றத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு, அவர் அதாவது ஒருங்கிணைப்பாளர் தேர்தலும் இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்தலும் அப்ப அந்த செயற்குழு எடுத்த முடிவின்படி எல்லா தேர்தலும் ரத்து ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. அப்ப அது தொடர்ச்சியாக நடந்த அத்தனை உட்கட்சி தேர்தலும் ரத்து ஆகிற பட்சத்துல இன்றைக்கு கூடியவர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் அல்ல, பொது உறுப்பினர்கள். ஓகே, பார்ப்போம் இதுக்கு முன்னாடி என்னென்ன வேற வாய்ப்புகள் இருக்கு நம்ம பொறுத்துன்னு பார்ப்போம். ரொம்ப நன்றி திரு பழனிசாமி இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொண்டதுக்கு.